பிரித்தானியாவில் கைவிடப்பட்ட முக்கிய திட்டம் ரிஷி சுனக அரசாங்கத்திற்கு ஆபத்து. பிரித்தானியாவில் ரயில் நகரமான க்ரூவிற்கு புத்துயிர் அளிக்க உதவும் ஒரு புதிய திட்டத்தை அரசாங்கம் கைவிட்டது. அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான அவர்களின் இந்த முயற்சி தற்போது ஆட்சிக்கு எச்சரிக்கை விடுப்பதாக அமைந்துள்ளது. பிரித்தானியாவில் வடமேற்கு பகுதியாக இருக்கும் நகரத்தின் மையத்தில் அமைந்துள்ள ஒரு பெரிய கட்டடத்தை சில்லறை வர்த்தகம் மற்றும் பொழுதுபோக்கு வளாகமாக மாற்ற பிரிட்டிஷ் அரசாங்கம் திட்டமிட்டிருந்தது. மேலும் இது அங்கு ஏற்கனவே பேருந்து முனையமும் கார் நிறுத்துமிடமும் கட்டப்பட உள்ள நிலையில் ரயில் நிலைய திட்டம் அதற்கு முத்தாய்ப்பு வைத்தது போல இருக்கும் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த திட்டத்தை அந்நாட்டு அரசு தற்போது நிறுத்தி வைத்துள்ளது. உயரும் பணவீக்கம், வீழ்ச்சியடைந்து வரும் சொத்து மதிப்புகள் ஆகியவற்றின் காரணமாக பிரித்தானியாவின் வடக்கு பகுதியில் அமைக்கப்படவிருந்த அதிவேக ரயில் திட்டத்தை அரசாங்கம் கைவிட்டது என உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர். க்ரூவ் ஓர் அழிந்து வரும் நகரம் போல் உணர்கிறேன். அதை மேம்படுத்த உதவக்கூடிய திட்டங்களில் அதிவேக ரயில் திட்டமும் ஒன்று என நான் நினைத்தேன். ஆனால் இப்போது அது நடக்கப் போவதில்லை என க்ரூ நகரத்தில் வசிக்கும் ஆண்டிலூயிஸ் தெரிவித்தார். HS2 எனப்படும் அதிவேக ரயில் திட்டத்திற்கான ஒட்டுமொத்த மதிப்பீட்டு செலவு 100 பில்லியன் பவுண்டுகளுக்கு மேல் உயர்ந்ததால் இந்த திட்டத்தை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பிரிட்டிஷ் பிரதமர் ரிஷி சுனக் ரத்து செய்தார். மேலும் இதுபோன்ற பெரிய திட்டங்களை நிர்வகிப்பதில் அடிப்படை சிக்கல் இருப்பதாக அந்நாட்டு உட்கட்டமைப்பு கண்காணிப்பு அமைப்பு எச்சரிக்கை விடுத்தது. இது ஒரு கடினமான முடிவு. ஆனால் திட்டத்திற்கான செலவின அதிகரிப்பு, COVID-19 கொள்ளை நோய் தொற்றுக்கு பிறகு தொடர்ந்து பயணிகளின் எண்ணிக்கை சரிவு ஆகிய காரணங்களால் இந்த திட்டம் கைவிடப்பட்டது என கடந்த ஜனவரி மாதம் வடக்கு நகரமான ஆங்கிரிங்டனில் பேசிய போது சுனக் தெரிவித்தார். இதன் மூலம் சேமிக்கப்படும் மொத்த தொகையையும் மீண்டும் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் முதலீடு செய்யப்படும் என சுனக் குறிப்பிட்டார்.